சென்னை கோயம்பேட்டில் வரத்து குறைவால் 120 ரூபாயை எட்டியது தக்காளி. திருநெல்வேலியில் கிலோ 110 ரூபாய்க்கும் மதுரை கன்னியாகுமரியில் கிலோ 100 ரூபாய்க்கும் விற்பனை. தமிழ்நாடு அரசின் பண்ணை பசுமை கடைகளில் 1 கிலோ தக்காளி 60 ரூபாய்க்கு விற்பனை. வழக்கத்தை விட அதிகளவில் தக்காளியை கொள்முதல் செய்த கூட்டுறவுத்துறை. வணிக நிறுவனங்கள் தொழிற்சாலைகளுக்கான மின்கட்டண உயர்வு அமலுக்கு வந்தது. ஒரு யூனிட்டிற்கு குறைந்தபட்சம் 10 காசுகள் முதல் அதிகபட்சம் 25 காசுகள் வரை அதிகரிப்பு. ஈரோட்டில் மாநகராட்சி தூய்மை பணியாளர்களின் வேலைநிறுத்த போராட்டம் வாபஸ். மாநகராட்சி மேயர் மற்றும் ஆணையர் நடத்திய பேச்சுவார்த்தையில் முடிவு. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பிறந்து 2 நாட்களே ஆன ஆண் குழந்தை மர்மமான முறையில் உயிரிழப்பு. அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை முற்றுகையிட்டு உறவினர்கள் வாக்குவாதம். அமைச்சரை பதவி நீக்கம் செய்ய ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை. ஆளுநர் உத்தரவிட்டது அரசமைப்பு சட்டத்திற்கு புறம்பானது என்றும் ஆளுநர் ஆர் என் ரவிக்கு எழுதிய கடிதத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் விளக்கம். ஆளுநர் ஆர் என் ரவியின் செயல் ஜனநாயக படுகொலை என முரசொலியில் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக போர் எனவும் விமர்சனம். சென்னையின் அடையாளங்களில் ஒன்றான அண்ணா மேம்பாலம் 50 ஆண்டுகளை கடந்தது. சுமார் 9 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கும் தமிழ்நாடு அரசு. ஊழல் செய்து கட்சிக்கு அதிக நிதி கொடுத்ததால் தான் செந்தில் பாலாஜியை காப்பாற்ற துடிக்கிறார் ஸ்டாலின். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். சென்னையில் இன்று மாவட்ட செயலாளர்களுடன் ஓபிஎஸ் ஆலோசனை. அமமுகவுடன் இணைந்து மாநாடு நடத்துவது குறித்து கருத்து கேட்க உள்ளதாக தகவல். புதுக்கோட்டை அருகே தந்தை வாங்கிய கடனுக்காக 11 வயது மகளை கடத்திய நிதி நிறுவன ஊழியர் தவணை தொகையை செலுத்தினால் விடுவிப்பதாக கூறியவரை கைது செய்த காவல்துறை. மகாராஷ்டிராவின் புல்தானா பகுதியில் பேருந்து தீப்பற்றி விபத்து. முழுமையாக எரிந்த நிலையில் 26 பேர் உயிரிழந்ததாக முதற்கட்ட தகவல். கோவை புரோசோனில் News18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் உணவு திருவிழா. விதவிதமான உணவு வகைகளை ருசித்து ரசித்த பார்வையாளர்கள். லால்சலாம் படம் பிடிப்பிற்காக திருவண்ணாமலை வந்த நடிகர் ரஜினிகாந்த். அண்ணாமலையார் கோயிலில் சுவாமி தரிசனம். நடப்பாண்டிற்கான அமர்நாத் புனித யாத்திரை தொடங்கியது. நடைப்பயணமாகவும் குதிரையிலும் பனிலிங்கத்தை காண பக்தர்கள் பயணம். பருப்பு விலையை கட்டுப்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை. கூடுதலாக 12 லட்சம் டன் இறக்குமதி செய்ய திட்டம். டைமண்ட் லீக் தடகள போட்டியில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா சாம்பியன். 87.66 மீட்டர் தூரம் ஈட்டி எறிந்து முதலிடம் பிடித்து அசத்தல்.